பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸில் எக்ஸாக்டாக எஸ்என்எம் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைட் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்னு போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் ஜாஸ்தியாகும். பற்றி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம்னு ஒரு 800 ரெண்டு பிளாட் எடுக்கலாம் நினச்சாரு. பேங்க் லோன் இருக்கிறதுனால மூணாக எடுக்கிறாரு. பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும். இந்த 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட் சைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு 26 லேக்ஸ் வரும். ஸோ பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் 1.5 கிலோமீட்டர்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இந்த சைட்டில் இருக்குது. நம்ம வந்து ஃபேஸ் 3 பண்ண போகிறோம். எப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை லேண்டு உடனே வீடு கட்டுறது? ஸோ அந்த வகையில் மூணு பேங்க் நமக்கு லோன் பண்ணுறோம் சார். அதில் பியூர் ஏர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பியூர் ஏர் ரொம்ப காமன் ஏரியா. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கொண்டு வரதுக்கோ அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இங்கே கிடையாது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஞானபிரம்பன். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்னை எஸ்ஆர்எம் காலேஜ் பொத்தேரியில் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு இடம் வாங்கலாம்னு சொல்லி தான் ஒரு பிளானு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இங்கே ஏன் நான் வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வண்டலூர் தாண்டினவுடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டாப் வருது, நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாப் எப்படி இருக்கும். ஸோ அதை விட அதாவது ஏசியாலே வந்து பெரிய பஸ் ஸ்டாப் சொல்கிறாங்க. நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே தான் வந்து வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வந்து ரொம்ப நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்னு நினச்சி நான் வந்து இங்கே வந்து பார்க்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஜிஎஸ்டி ரோடு சொல்லுவாங்க, நம்ம வந்து கூடாஞ்சேரி பொத்தேரி இந்த ரோட்டில் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1.2 கிலோமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த சைட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணால் அவர் வர சொன்னார், நீங்கள் வாங்க இன்றைக்கி கொஞ்சம் சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், இது கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குது, இவங்களுடைய நேம் ப்ராப்பர்ட்டி நேம் என்னது, என்ன ரேஞ்சில் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் வந்து இன்னொரு 1 இயர்ஸ் 2 இயர்ஸில் வந்து எப்படி வந்து க்ரோத் ஆகும் சொல்கிற நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பிடிச்சிருந்தா வந்து நம்ம ஒரு சைன் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா தான் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டீட்டெயில் கேட்டுருவோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம போகலாமா? வாங்க போவோம். அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற போது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை டிங் ஒரு அடி அடிங்க. கம் ஆன். ஓகே, நான் வந்து இந்த இடத்துல வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோன் நம்பர் அந்த ஆட்லாம் பார்த்தேன். ஸோ நான் அதை காண்டாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவர் நேம் சுந்தர் சார் சொன்னார். ஓகே, சுந்தர் சார் எப்போ வரலான்னு கேட்கும்போது சண்டே வாங்க சொல்லிட்டார். ஓகே, அம்மா வந்து அவர்கிட்ட போய் பேசுவோம். வாங்க சார். சுந்தர் சார், ஓகே, நான் ஆனந்த் கால் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே. ஓகே, அதான் நம்ம வந்து லேண்ட் பார்க்கலான்னு சொல்லி தான் வந்திருந்தோம். ஸோ அதான் கால் பண்ணியிருந்தேன். ஸோ சண்டே வர சொல்லுவீங்க. ஸோ லேண்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும். இல்லை இப்போ தான் நானே வரேன். அது பார்த்துங்க, ஆக்சுவலி வந்து மைனஸ் சுந்தர் ஜான். ஸோ நம்ம கம்பெனி நேம் வந்து பிரைட் இண்டியா ப்ராப்பர்ட்டி. பிரைட் இண்டியா ப்ராப்பர்ட்டிஸ். இந்த சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா கே கே அவென்யூ. கேகேட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் வளங்க கேகே அவென்யூ பொத்தேரி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸில் எக்ஸாக்டாக எஸ்என்எம் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைட் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ஆஃபீஸ்லாம் எங்கே இருக்குது? ஆஃபீஸ் வந்து எம்ஜிஆர் நகர், சென்னை எம்ஜிஆர் நகரில் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் நிறையா சைட் நிறைய சைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண சைட்டு. ஸோ நம்ம வந்து எல்லா லொக்கேஷனும், சென்னை பொறுத்த வரைக்கும் 4 ரோட்ஸ் இருக்குது, பெங்களூர் ஹைவே, ஜிஎஸ்டி, இசிஆர், ஓஎம்ஆர். ஸோ எல்லா ரோட்லையுமே நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து இங்கே செலக்ட் பண்ண காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து அந்த பஸ் ஸ்டாப் வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வந்து ஒரு ஏமாற்றம் அடையாமல் வந்து பக்காவாக வந்து இருக்கும்னு நினச்சி தான் வந்து நான் வந்தேன். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் உடனே பண்ணாலும் பண்ணிக்கலாம். உடனே நான் வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிளாட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு நிலம் வளரணும் அப்படின்னா அது அதை சுற்றி வந்து உங்களுக்கு வந்து போக்குவரத்து இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த சைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் 1.5 கிலோமீட்டர். ரயில்வே ஸ்டேஷன் அந்த கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்திருப்பீங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்ட். ஸோ பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் 1.5 கிலோமீட்டர்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இந்த சைட்டில் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அப் டு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ரோடு வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். நீங்கள் தாம்பரத்தில் எடுத்தீங்கன்னா ஹார்ட்லி உங்களுக்கு 20 மினிட்ஸில் நீங்கள் ட்ராவலிங் வந்து ரீச் ஆகிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னு போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் ஜாஸ்தியாகும் உங்களுக்கு. சரி, ஓகே. நம்ம இவ்வளோ நேரம் வந்து வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம இப்போது சைட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் பேச, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாமா? ஓகே, கண்டிப்பாக. இந்த சைட்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ் 1 வந்து நம்ம பண்ணோம். ஓ, இது ஃபேஸ் 1. இந்த வீடுங்கள்லாம் தெரியுது இல்லையா? இது வந்து ஃபேஸ் 1. உங்களுடைய நம்ம ஆல்ரெடி பண்ணதான் ஃபேஸ் 1 பண்ணது. அதில் ஃபுல்லாக வீடு வந்துருச்சுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20+ ஹவுசஸ் வந்து இங்கே ரெடியாக வந்துச்சுது. ஸோ அது ஃபுல்லாகவே சொல்கிறோட இது ஃபேஸ் 2 லான்ச் பண்ணியிருக்கோம்.
டோட்டலாக வந்து 148 பிளாட்ஸ் இதில் 148 பிளாட்ஸில் கிட்டத்தட்ட 50 பிளாட்ஸ் ஹோல்ட் அவுட். ஸோ மோர் தென் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 பிளாட்ஸ் இது இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இது சைட்டோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பின்னாடி காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ சுற்றி வந்து காம்பவுண்ட் வால்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். ரோட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட்ஸ், எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ், ஹாலோ பிளாக் வச்சு காங்கிரீட் போட்டு நம்ம வந்து பவுண்டரிஸ் பிரிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வரும்போது எனக்கு வந்து போகிறதுக்கான அந்த வே ப்ராப்பராக இல்லை அப்படின்ற பிரச்சனை இங்கே கிடையாது. கரெக்டாக அந்த வே கரெக்டாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் உங்கள் வீடு வரைக்குமே உங்கள் பிளாட் வரைக்குமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கொண்டு வரதுக்கோ அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இங்கே கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு பாருங்களேன், ஒரு வீடு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து போர் பொறுத்த வரைக்கும் 40 feet தண்ணி இருக்கும் உங்களுக்கு. தண்ணி வந்து 40 feet தண்ணி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்கினா வந்து மெயினாக வந்து தண்ணி பார்க்கணும், தண்ணி பார்க்கணும், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளே இருக்குது, அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி உள்ளே இருக்குது, வந்து அந்த இஷ்யூஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ இபி இருக்குது உங்களுக்கு, தண்ணி நல்லா இருக்குது, 40 feet தண்ணி இருக்குது, ரோடு நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம், நல்ல பியூர் ஏர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பியூர் ஏர், ரொம்ப காமான ஏரியா. ஸோ இன்றைக்கி பட்ஜெட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 50-60 lakhs பட்ஜெட்டில் வில்லாஸ் பார்க்குற பீப்புள் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த ஏரியா ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு 1000 பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1000 square feet வாங்கினீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30-35 lakhsக்குள்ளே நீங்கள் லேண்டு வாங்கிக்கலாம், ரிமைனிங் ஒரு 25 lakhsல நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எப்படி, சேஃப்டி உங்களுக்கு பக்கத்துலேயே ஊர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆண்டி வேலை நிறைய வில்லு வீடுங்க இருக்குது, வில்லேஜ் தான் உங்களுக்கு, கோனாஜின்ற ஒரு ஊர் தாண்டி தான் வரீங்க. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு இது இது லேவட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒன்றும் சேல்ஸ் முடியல, அதுக்குள்ளாடி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சேல்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது இங்கே நிறைய வீடுங்க வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபேஸ் 3 பண்ண போகிறோம். இதை முடிச்சுட்டு ஃபேஸ் 3 பின்னாடி ஃபேஸ் 3 வந்ததுன்னா இன்னமும் வந்து இது கொஞ்சம் நல்லா நல்லா பூம் ஆகும், க்ரோத் இருக்கும். இதை தாண்டி இன்னும் நிறைய பிளாட்ஸ் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து விசிட் வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு கப்புள்ஸ் நம்ம அவங்ககிட்ட கேட்போம். குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க? சௌக்கியம் சார். எப்படி இடம் பிடிச்சிருக்கா? இல்லை ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப பக்கமாக, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. நான் ஃபேக்ட் கேட்பேனா, நான் இருக்கிறது பெரும்புத்தூர் தான் இருக்கேன். அதை விட இது இந்த இடம் நல்ல க்ரோத் கொடுக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாண்டுன்னு இது, அதனால தான் நான் வந்து மனப்பூர்வமாக அதை இடத்தை பார்க்கலாம்னு. ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அண்ணாநகர் சார். ஓகே ஓகே, எதனால் இந்த இடத்த சூஸ் பண்ணீங்க? இல்லை, நான் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months தான் வந்து இடம் வாங்கணும்னு பிளான் வச்சுருந்தேன், பட் சரியான இடம் கிடைக்கல. அப்புறம் சார் வந்து ஒரு லிங்க் மூலமா, சார் லிங்க் கிடச்சிது, சார் எனக்கு கால் பண்ணார், இடம் வந்து பாருங்கன்னாரு, அதை வந்து பார்த்தேன், இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு, இந்த ஃபெசிலிட்டி, இந்த பக்கத்தில் இருக்க ரோடு எல்லாத்துக்கும் வந்து ஒர்த்தாக இருக்கும் சார். எப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை லேண்டு உடனே வீடு கட்டிருக்கோம்? இப்போதைக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம்னு இருக்கோம். இப்போதைக்கு வாங்கிடுவோம் சார். 100% பேங்க் லோன். ஓ, 100% பேங்க் லோன் கிடைச்சனால அவர் உடனே வந்து அவர் பிளான் பண்ண பட்ஜெட்டை விட இப்போ லோன் இருக்கிறதால அவர் ரெண்டு இது எடுக்கலாம், ரெண்டு பிளாட் எடுக்கலாம்னு நினச்சார், 800 ரெண்டு பிளாட் எடுக்கலாம்னு நினச்சார், பேங்க் லோன் இருக்கிறதுனால 3 எடுக்கிறார். இப்போ இது என்னென்ன அப்ரூவல்லாம் இருக்குது? ஏன்னா நிறையா டிடிசிபி அப்ரூவல் நிறையா சொல்கிறாங்களே, இது என்ன அப்ரூவல்? இது பொறுத்தவரைக்கும் டிடிசிபி அப்ரூவல் தான் சார், ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவல் ப்ளஸ் ரெரா வாங்கியிருக்கோம். ரெரா. ஸோ இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து ரெரா கம்பல்சரி தேவை. அது என்ன ரெரானா, எதுக்காக ரெரா? வந்து இப்போ நம்ம டிடிசிபி அப்ரூவல் வாங்குறோம் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து காமன் ஏரியாஸ் எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு அமைப்பு தான் அது. ஸோ அதுக்கிட்ட கம்பல்சரி வாங்கணும். அதனால் உங்கள் பப்ளிக் யூசேஜுக்காக அலாட் பண்ணுற, கிஃப்டிட் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பாதுகாக்கப்படும். ஓகே. ஸோ அந்த வகையில் நம்ம ரெரா வந்து வாங்குகிறோம். ரெரா வந்து இப்போது இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே ரெரா கம்பல்சரி. இது இப்போது லோன் ஆப்ஷன்லாம் இருக்கா? இந்த லோன் இருக்குது சார், நம்ம 3 பேங்க்ஸ் வந்து லோன் பண்ணுறோம். ஸோ IDBI பண்ணுறோம், LIC பண்ணுறோம், ரெப்கோ ஃபினான்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது பேங்க்ஸ் வேணும் அப்படின்னா அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ லோன் பேங்க் லோன் பண்ணுறோம் அப்படின்னாலே உங்களுக்கு டைட்டில் பொறுத்த வரைக்கும் கிளியர்னு அர்த்தம். ஸோ டைட்டில் கிளியர் இல்லாமல் ஏதாவது லிட்டிகேஷன் இருந்ததுன்னா பேங்க் லோன் பண்ண முடியாது. ஆமாம். ஸோ அந்த வகையில் 3 பேங்க் நமக்கு லோன் பண்ணுறோம் சார். இப்போ என்னென்ன இடம் இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில்? இதில் மினிமம் சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 800 square feet பிளாட் சைஸ் இருக்குது. 800 square feet இருக்குது. இதில் மேஜர் சைஸ் பார்த்தீங்கன்னா 800 square feet தான். ஓகே. உங்களுக்கு அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிளாட், ரெண்டு பிளாட் இல்லை 3 பிளாட்டாக சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் சைஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 800 square feet. மேக்ஸிமம் சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2084 வந்து ஒரு பிளாட் வந்து பெரிய சைஸ் பிளாட் இருக்குது. 84. ஆமாம். ஸோ மினிமம் வந்து 800 square feet. அதுதான் மேஜர் சைஸ் பார்த்தீங்கன்னா 800 square feet, அப்புறம் 900 square feet அந்த ரேஞ்ச் தான். பட்ஜெட்டில் எல்லா பீப்புளும் வாங்கணுன்றதுக்காக அவ்வளோ சின்ன சின்ன 800 square feet நீங்கள் வந்து தாராளமாக ஒரு 1200 square feet வந்து நீங்கள் வில்லா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், டியூப்ளெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ இது என்ன பட்ஜெட் வருது? இப்போ என்ன ஸ்கொயர் ஃபீட் என்ன? ஓவராலாக நீங்கள் மினிமம் பட்ஜெட் எடுத்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு 26 lakhs வரும். 26 lakhs வரும். நம்ம அதுலேயும் நெகோசியேஷன் பண்ணி தரோம். ஓகே சார், இப்போ வந்து எனக்கு லேண்ட் வந்து பிடிச்சிருக்கு, ஏன்னா வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ எனக்கு ப்ரைஸ் மட்டும் ஏதாவது ஆஃபர் பண்ணுங்கள், ஏதாவது பெஸ்ட்டாக. இல்லை, நிச்சயமாக மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட இப்போ நீங்கள் தேடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 100 rupees உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஆஃபர் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஸோ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து நிறைய பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு என்ன ஆஃபர் தரணும் அந்த ஆஃபர் அவங்களுக்கும் கொடுக்குறேன் சந்தோஷமா. ஓகே ஓகே ஓகே. ஸோ வருஷமாக வந்து தேங்க்ஸ் பக்காவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். உங்கள் சேனலில் வந்து உங்கள்கூட உங்களை சந்தித்தது, உங்கள் கூட அந்த சைட்டை பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து இந்த விலாகை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து ஒரு இடம் பார்க்கலாம் தான் வந்தேன். ஸோ அப்படியே ஒரு வீடியோவாக எடுக்கலாம், ஒரு விலாகாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்த இடம் பார்த்திங்கன்னா வந்து 63 கார்னர் ஃப்ளாட்டு. ஸோ நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தின இடத்துல நமக்கு வந்து ஃப்ளாட் மாட்டிருக்கு. இப்போயே வாங்கிடுவோன்னு கேட்டோன்னா இல்லை, நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சொல்லிவிட்டு வீட்டில் ஒரு நாள் கூப்பிட்டு வந்துட்டு ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் தான் நான் வாங்குவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தாம்பரம் செங்கல்பட்டு நடுவில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் புதுசாக வருது, ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாப்பு, எஸ்ஆர்எம் காலேஜ்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டியும், அதாவது இந்த ஜிஎஸ்டி மெயின்லேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டரில் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் வந்து தாராளமாக வாங்கலாம். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்களே வந்து கூப்பிட்டு வந்து கேப் ஃபெசிலிட்டிலாம் வச்சு உள்ளே வந்து கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க. ஸோ நீங்கள் விசிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு இந்த விலாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாமா கேமராமேன்? ஓகே முடிச்சிடலாம். நீங்களும் இந்த இடத்த பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இவங்களுடைய அட்ரஸ்ஸு, அதாவது இவங்களுடைய யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, டாட்டா.